நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு வந்து ஒரு முன்னோட்ட காணொலி மையம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல எல்லா இடத்துலையும் வந்து இந்த கம்ப்யூட்டரோட புரட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம அன்றாடம் நம்ம வீட்டில் ஆரம்பிச்சு அலுவலகத்திலேயாகட்டும், கடைகளாகட்டும், பெரிய பெரிய ஃபேக்டரிகளாகட்டும், எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு. இந்த கம்ப்யூட்டர்களுக்கு ஒரு செயலை செய்யறதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்களும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்மள பல பேர் அந்த சாஃப்ட்வேர்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் எழுதப்பட்ட ப்ரோக்ராமிங்கை நம்மள பல பேருக்கு ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் தெரியல. ஏன்னா நம்மகிட்ட பேசிக் நாலேஜ் கிடையாது, அதாவது ப்ரோக்ராமிங் நாலேஜ் கிடையாது. அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக வேலைவாய்ப்பு மட்டும் 4 கோடி வேலைவாய்ப்புகள் இன்றைய தேதிக்கு இருக்கான் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு. அதே அமெரிக்காவில் 4ல் 1 ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா கல்வி அளிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் அப்படின்னா இந்தியாவில் இந்த குறைகளை தீர்க்கறதுக்காக தான் நம்மளுடைய வெண்பா மீடியா டெக் சேனல் ஒரு புதிய முயற்சியாக குழந்தைகளுக்கான கணினி கல்வியை துவங்க இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்லேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு போகிறோம். அதுவும் இந்த சிலபஸ்லாம் கிரியேட் பண்ணது நம்ம கிடையாது, இதை வந்து கிரியேட் பண்ணுறது code.org அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் சொசைட்டி. உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கணும்னு அவங்க வந்து சிறப்பாக செயல்பட்டு நடந்துட்டு வராங்க. அவங்க கிரியேட் பண்ண சிலபஸ் தான் நம்ம வந்து தமிழில் நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். இந்த கல்வியை யார் வேணாலும் கற்றுக்கலாம். 4 வயசு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கிறவர்களாகட்டும், இல்லைனா கல்லூரி போகிறவர்களாகட்டும், கல்லூரி முடித்தவங்க கூட நம்ம வந்து இந்த எளிதாக பேஸ்லேருந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த சிலபஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். விரைவில் அந்த அதுக்கான பாடங்கள்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் நம்ம வெண்பா மீடியா டெக் சேனலில். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் நம்மளில் பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா அது பெரிய கம்போசுத்தர்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்பது நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற லாங்குவேஜ் மாதிரி தான். தமிழாகட்டும் இங்கிலீஷாகட்டும் ஹிந்தியாகட்டும் இதுவாக ஒரு லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்மளில் ஒருத்தருட்டு இன்னொருத்தட்ட வந்து ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். அது எந்த லாங்குவேஜ் கொடுக்குமோ அந்த பொருளை எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னோம்னா அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் செய்கிறார்ல. இதே தான் வந்து நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையே நடத்தப்படும் ஒரு உரையாடலை எந்த லாங்குவேஜில் கொடுக்குறோமா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொடுக்குறோம். நம்ம ஒரு டாஸ்கை செய்ய அப்படின்னு நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்குறோம் அந்த லாங்குவேஜில். அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் அந்த டாஸ்கை செஞ்சு முடிக்குது. ஸோ இப்படி தாங்க ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜை வந்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்த கோர்ஸில் என்னென்னலாம் பார்க்குறோம்னா கேம் கிரியேஷன்லேருந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுறது, வெப்சைட் டெவலப் பண்ணுற வச்சும் நம்ம வந்து முழுசாக கற்றுக்கிறோம். இந்தியாவில் இந்த கணினி கல்வி என்பது அனைவருக்கும் எட்டாக்கனியாகவே இருக்குது. அப்படி கிடைச்சாலும் அதை சரியாக யாரும் சொல்லித்தரவில்லை, அதுதான் இங்கே இருக்க பிரச்சனையை. ஈவன் ஒரு இன்ஜினியரிங் அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ்னாவே தெரிச்சு போடுறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு இங்கே உள்ள கல்வி. ஸோ இதை எளிமையாக்குவதற்காக அந்த code.org அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வழங்குற சிலபஸ்லேருந்து நம்ம எடுத்து கம்ப்யூட்டர் கல்வியை வந்து நம்ம மக்களுக்கு சொல்லித்தருப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நான் சொல்வதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான கல்வியும் உங்கள் வீடு தேறி வரும். நன்றி.